ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் இந்திய வானிலை மையமானது தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் தமிழகம் முழுவதற்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். மற்ற முன்னதாக இது வரைக்கும் அக்னிப்பூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களாகவே தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பார்த்திங்கன்னா சற்று முன் இந்திய வானிலை மையம் ஒரு அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 11 தேதிகளில் மிக அதிக கனமழை பெய்யக்கூட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 10 தேதி வந்து தமிழகத்திற்கு ரெட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பல இடங்களில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் கனமழை காரணமாக பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மேலும் சில நாட்கள் மழை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற 10 மற்றும் 11 தேதிகளில் மிக அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், அன்றைய தினம் பல இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கியுள்ள நிலையில் நவம்பர் 10 மற்றும் 11 தேதிகளில் பல இடங்களில் வந்து மழை மிக கனமழை பெய்யக்கூடும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 20 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வந்து வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடலோர மக்கள் வந்து ரொம்பவும் மிகவும் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்குமாறும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்களான செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் வந்து மிகவும் கனமழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்க மக்கள் வந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மேலும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குங்க. ஓகே விவசாயம், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிப்பூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே விவசாயம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.